உலக பெற்ற மருத்துவர் ஹம்ப்ரி ரோல்ஸ்டன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டு ஜூன் இருபத்தொன்னு அன்னைக்கு இங்கிலாந்துடைய ஆக்ஸ்போர்ட் சேர்ல இருக்கிற ஆக்ஸ்ஃபோர்டில் ஜார்ஜ் ரோல்ஸ்டனுக்கும் கிரேஸ் டேவிட் ரோல்ஸ்டனுக்கும் முதல் குழந்தையா பிறக்கிறார் சார் ஹம்ஃப்ரி டேவிட் ரோல்ஸ்டன் ஃபஸ்ட் பேரனெட் இவர் கூட பிறந்தவங்க நாலு எங்கர் பிரதர்ஸும் மூணு எங்கர் சிஸ்டர்ஸும் இருந்திருக்குறாங்க இவருடைய அப்பா ஒரு ஃபிசிசியனாகவும் ஜுவாலஜிஸ்ட்டாகவும் இருந்திருக்குறாங்க அதாவது மருத்துவராகவும் விலங்கியல் நிபுணராகவும் இருந்திருக்கிறாங்க மேலும் இவருடைய அப்பா யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட்ல ஒரு லின்னேக்கர் ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமி அண்டு ஃபிசியாலஜியாக இருந்திருக்கிறாங்க அதாவது உடற்கூறியல் மற்றும் உடலியல் பேராசிரியராக பணி புரிஞ்சு வந்திருக்கிறாங்க இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க ஹம்ஃப்ரி ரோல்ஸ்டன் பிறந்ததிலிருந்து இவருடைய அப்பா தன்னை போலவே ஹம்ஃப்ரி ரோல்ஸ்டனையும் மருத்துவம் படிக்க வச்சு மருத்துவர் ஆக்கணும்னு விரும்பி வந்தாங்க மேலும் ஹம்ஃப்ரி ரோல்ஸ்டனுடைய அப்பா சிறு வயதிலிருந்தே ஹம்ஃப்ரி ரோல்ஸ்டனுக்கு பேசிக் எஜுகேஷன் அடிப்படை கல்வியை வீட்டிலிருந்தே கற்பித்து வந்தாங்க இதனால் ஹம்ஃப்ரி ரோல்ஸ்டன் இருந்து படிக்க கற்றுக்கிட்டு வந்தாங்க பிறகு ஆயிரத்தி அறுபத்தேழாம் ஆண்டு ஏழாம் ஆண்டுக்கு ஐந்து வயது இருக்கும்போது இவருடைய அப்பா இவருடைய கல்விக்காக ஆக்ஸ்போர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்டரி சேர்த்துறாங்க அங்கு சேர்ந்து ஹம்ஃப்ரி ரோல்ஸ்டன் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க தொடக்கம் முதலே பள்ளி பாடங்களை நல்லா படிக்கக்கூடிய ஒரு சிறந்த மாணவனாக ஹம்ப்ரி ரோல்ஸ்டன் திகழ்ந்து வந்தாங்க மேலும் இதே சமயம் ஹம்ப்ரி ரோல்ஸ்டனுடைய அப்பா ஒரு அனாட்டமி அண்டு ஃபிசியாலஜி ப்ரொஃபஸராக இருக்கிறனால ஹம்ப்ரி ரோல்ஸ்டனுக்கு வீட்டிலிருந்தே அனாட்டமியையும் ஃபிசியாலஜியையும் கற்பித்து வந்தாங்க அதாவது உடற்கூறியலையும் உடலியலையும் ஹம்ப்ரி ரோல்ஸ்டனுக்கு இவருடைய அப்பா வீட்டிலிருந்தே கற்பித்து வந்தாங்க இது காரணம் ஹம்ப்ரி ரோல்ஸ்டனையும் மருத்துவராக்கணும் அப்படின்னு இவருடைய அவங்களுடைய அப்பா விரும்பினால உடற்கூறியலையும் உடலியலையும் வீட்டிலிருந்து கற்பித்து வந்தாங்க உடற்கூறியல் அனாட்டமி அப்படின்றது உடல் உறுப்புகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது உதாரணத்துக்கு உடல் உறுப்புகளில் ஒன்றான இதயம் அந்த இதயம் இருக்குன்னா அந்த இதயத்தில் எத்தனை அறைகள் இருக்கு அந்த இதயத்தில் எத்தனை தமனிகள் இருக்கு ஸோ இது மாதிரி அந்த இதயத்தினுடைய கட்டமைப்பு ஸ்ட்ரக்சர் குறித்து படிக்கிறது அனாட்டமி அப்படின்றது அதே சமயம் பிசியாலஜி உடலியல் அப்படின்றது உடல் உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது அதே உதாரணமா இதயத்தை எடுத்துக்கிட்டால் அந்த இதயம் எப்படி துடிக்குது அதே மாதிரி நம்மளுடைய உடல்ல எப்படி பிளட் சர்க்குலேட் ஆகுது இது மாதிரி உடல் உறுப்புகளினுடைய ஃபன்ஸ் செயல்பாடுகள் குறித்து படிக்கிறது உடலியல் அப்படின்றது இந்த உடற்கூறியல் அப்படின்றதும் உடலியல் அப்படின்ற இந்த ரெண்டு பாடமுமே மருத்துவ பாடத்திட்டத்தில் ரொம்ப முக்கியமான பாடங்களாக இருக்குது இதனால தான் ஹம்ஃப்ரி ஹம்ப்ரி ரோல்ஸ்டனுடைய அப்பா இவருக்கு இவருடைய ஆரம்ப கல்வியின் போதிலிருந்தே இந்த அனாட்டமியையும் ஃபிசியாலஜியையும் கற்பித்து வந்தாங்க இந்நிலையில் கரெக்டாக ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு இவருடைய பத்து வயதில் ஹம்ஃப்ரி ரோல்ஸ்டன் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க பிறகு இவருடைய அப்பா அதே ஆக்ஸ்ஃபோர்டிலே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கிராமர் ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறக்காங்க அது ஒரு ஹை ஸ்கூலாக இருந்தது அங்கே சேர்ந்து ஹம்ஃப்ரி ரோல்ஸ்டன் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க உயர்கல்வியின் போது கிரீக் லேட்டின் போன்ற கிளாசிக்கல் லாங்குவேஜஸை ஹம்ஃப்ரி ரால்ஸ்டன் கற்றுக்கிட்டு வந்தாங்க மேலும் இதே காலகட்டத்தில் ஹம்ஃப்ரி ரால்ஸ்டனுடைய அப்பா இவருக்கு கூடுதலாக மருத்துவம் சார்ந்த நிறைய விஷயங்களை குறிப்பாக வந்து மருத்துவ பாடத்திட்டத்தில் வரக்கூடிய நிறைய பாடங்களை ஹம்ப்ரி ரால்ஸ்டனுக்கு கற்பித்து வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஹம்ஃப்ரி ரோல்ஸ்டனை ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சாங்க இதன் காரணமாக ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தஞ்சாம் ஆண்டு ஹம்ப்ரேட் ரால்ஸ்டன் இவருடைய பதிமூணு வயதில் இவருடைய மிடில் எஜுகேஷன் முடிக்கும்போது அதாவது இவருடைய எயித்து கிரேட வந்து முடிக்கும் போது இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக இவருடைய அப்பா இவரை இங்கிலாந்துடைய ஆக்ஸ்ஃபோர்டரில் இருக்கிற ஆக்ஸ்ஃபோர்டில் இருந்து அதே இங்கிலாந்துடைய வில்ச்சரில் இருக்கிற மால்பராவுக்கு அனுப்புகிறாங்க குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மால்பரா காலேஜ் அப்படின்ற ஒரு பப்ளிக் ஸ்கூல் அங்கே இவரை சேர்த்துறாங்க அது ஒரு ஹை ஸ்கூல் ஸோ அந்த மால்பரா காலேஜ் அப்படின்னு பேரில் காலேஜ் அப்படின்னு இருந்தாலும் அது ஒரு ஸ்கூல் தான் அந்த ஒரு மால்பரா காலேஜில் ஜாயின் பண்ணி ரால்ஸ்டன் வந்து இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டிலிருந்து படிக்க தொடங்கியிருந்தாங்க உயர்கல்வியின் போது தொடர்ச்சியாக ஹம்ப்ரி ரோல்ஸ்டன் மருத்துவத்தில் ஆர்வம் காட்டி வந்தாங்க ஆனால் இதே காலகட்டத்தில் இவருடைய அப்பா வந்து ஆக்ஸ்போர்ட்லையும் இவர் வந்து மால்பரோலையும் இருக்கிறனால கொஞ்சம் வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏற்படுது இவருடைய அப்பாவுக்கும் இவருக்கும் இதன் காரணமாக மெல்ல மெல்ல ஹம்ப்ரி ரோல்ஸ்டனுக்கு வந்து மருத்துவத்தில் இருக்கிற ஆர்வம் போலவே இந்த நேச்சுரல் சயின்சஸில் ஆர்வம் ஏற்பட ஆரம்பிக்குது நேச்சுரல் சயின்சஸ் அப்படின்றது இயற்கை அறிவியல் அதேமாதிரி நேச்சுரல் ஹிஸ்டரி இயற்கை வரலாறு அப்படின்னும் இருக்குது இந்த ரெண்டு பாடங்களை படித்து வந்தாங்க ஆனால் நேச்சுரல் சயின்சஸில் தான் இவருக்கு நிறைய ஆர்வம் இருந்தது அதாவது நேச்சுரல் ஹிஸ்ட்ரி இயற்கை வரலாறு அப்படின்றது தாவரங்கள் பற்றியும் விலங்குகள் பற்றியும் படிக்கிறது தான் இந்த நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்றது சிம்பிளாக சொல்லப்போனால் பாட்டனி தாவரவியல் ஜுவாலஜி விலங்கியல் இது ரெண்டு பாடங்களும் உள்ளடங்கியது நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி நேச்சுரல் சயின்சஸ் இயற்கை அறிவியல் அப்படின்றது ஃபிசிக்கல் சயின்ஸ் குறிப்பாக வந்து ஃபிசிக்ஸ் இயற்பியல் கெமிஸ்ட்ரி வேதியியல் பயாலஜி உயிரியல் அதே மாதிரி ஜியாலஜி புவியியல் அதுக்கப்புறமா அஸ்ட்ரானமி வானியல் அதே மாதிரி மினராலஜி கனிமவியல் இந்த இந்த கனிமவியல் இது போன்ற பாடங்கள் உள்ளடங்கியது நேச்சுரல் சயின்சஸ் அப்படின்றது ஸோ இதில் இந்த நேச்சுரல் ஹிஸ்ட்ரி நேச்சுரல் சயின்சஸ் இந்த ரெண்டு பாடங்களையுமே ஹம்ஃப்ரி ரால்ஸ்டன் க படித்து வந்தாங்க அதில் பர்டிகுலராக நேச்சுரல் சயின்சஸ்லாம் ஆர்வம் காட்டி வந்தாங்க அதுலேயும் குறிப்பாக பயாலஜி கெமிஸ்ட்ரி உயிரியல் வேதியியல் இது போன்ற பாடங்களை தான் ரொம்ப ஆர்வத்தோடு ஹம்ஃப்ரி ரால்ஸ்டன் படித்து வந்தாங்க பிறகு இரு இறுதியாக ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொம்போதாம் ஆண்டு இவருடைய பதினேழு வயதில் ஹம்ஃப்ரி ரால்ஸ்டன் இவருடைய ஹையர் எஜுகேஷனை இந்த மால்பரா இருந்து முடிக்கிறாங்க முடித்த பிறகு அதே மால்பரா காலேஜில் இவர் வந்து ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க இது வந்து பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும் இது ஒரு ஒன் இயர் கோர்ஸ் அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு ஒன் இயர் கோர்ஸ் இதை எடுத்து ஹம்ஃப்ரி ரால்ஸ்டன் அந்த மால்பரா காலேஜில் படிக்க தொடங்குகிறாங்க அதை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதாம் இவருடைய பதினெட்டு வயதில் அந்த ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் அப்படின்ற அந்த ஒன் இயர் கோர்ஸை மால்பரா காலேஜ்லேருந்து இவர் முடிச்சிடுறாங்க முடிச்சுட்டு அந்த இங்கிலாந்துடைய வில்ச்சரில் இருக்கிற மால்பராவிலேருந்து இருந்து மறுபடியும் இங்கிலாந்துடைய ஆக்ஸ்போர்ட் சேரில் இருக்கிற ஆக்ஸ்போர்டுக்கே வந்துடுறாங்க இந்த சமயம் இவர் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்க வேண்டிய நிலை ஆனால் இதே காலகட்டத்தில் தான் ஹம்ப்ரி ரோல்ஸ்டனுடைய அப்பாவான ஜார்ஜ் ரோல்ஸ்டனுக்கு உடல்நல குறைபாடு ஏற்படுது குறிப்பாக ஜார்ஜ் ரோல்ஸ்டன் அதாவது இவருடைய அப்பா வந்து கிட்னியில் பாதிப்புக்குள்ளாகிறாங்க சிறுநீரக பாதிப்பு ஏற்படுது இதனாலேயே இவருடைய அப்பாவை கூட்டிட்டு நல்ல பெரிய மருத்துவமனைகளுக்கு எல்லாம் போகணும் அப்படின்ற அந்த சூழ்நிலை ஏற்படுது இதன் காரணமாக ஹம்ப்ரி ரால்ஸ்டன் தான் இவருடைய குடும்பத்தில் மூத்த மகன் மொத்தமாக இவருடைய குடும்பத்தில் எட்டு பேர் அதில் அஞ்சு பசங்க மூணு பொண்ணுங்க அதில் இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த எட்டு பேரில் இவர்தான் ஃபர்ஸ்ட்டு ஸோ இதனால இவர் தான் இவருடைய அப்பா வந்து பார்த்துக்க வேண்டிய நிலை ஏன்னா இவருடைய அம்மா வந்து ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் பெண்கள் வந்து பெருசாக எந்தவித துறையிலையுமே வந்து ஏற்றுக்கொள்ளப்படலை ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலை இதனால ஹம்ஸ்டா இவருடைய அப்பாவை கவனிச்சுக்கணும் அப்படின்ற நிலை இருந்தது இவருக்கே வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதாம் ஆண்டு பதினெட்டு வயது தான் ஸோ இவருக்கு பிறகு பிறந்த ஏழு குழந்தைகளுக்கும் ஏழு இவருடைய சிப்ளிங்ஸுக்குமே இவரோட வயது கம்மி தான் ஸோ இதனால் ஹம்ப்ரி ரோல்ஸ்டன் இவருடைய அப்பாவான ஜார்ஜ் ரோல்ஸ்டனை அழைச்சிட்டு இத்தாலி ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு போய் சிகிச்சைக்காக அழைச்சிட்டு போகிறாங்க ஆனால் அங்கெல்லாம் சிகிச்சை வழங்கப்பட்டாலும் இவருடைய அப்பா வந்து குணமடையலை இறுதியாக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொன்னாம் ஆண்டு ஜூன் பதினாறு அன்றைக்கி ஹம்ப்ரி ரோல்ஸ்டனுடைய அப்பாவான ஜார்ஜ் ரோல்ஸ்டன் ஜார்ஜ் ரோல்ஸ்டன் அவருடைய ஐம்பத்தோரு வயதில் இறந்து போயிடறாரு

ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இவருடைய இருபது வயதில் ஓரளவுக்கு ரால்ஸ்டன் வந்து அந்த ஒரு இருந்து மீண்டு வர்றாங்க இதுக்கப்புறமா இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இவருடைய இருபது வயதில் இவர் வந்து இங்கிலாந்துடைய ஆக்ஸ்ஃபோர்ட் சேரில் இருக்கிற இருந்து அதே இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜ் சேரில் இருக்கிற கேம்பிரிட்ஜுக்கு போயிடுறாங்க குறிப்பாக அந்த கேம்பிரிட்ஜில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜுடைய ஒரு கன்ஸ்டிடியூன்ஸ் ஆன செயின்ட் ஜான்ஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜ் அங்கே வந்து இவர் வந்து ஜாயின் பண்ணி நேச்சுரல் சயின்சஸ் ட்ரைபாஸ் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது இந்த செயின்ட் ஜான்ஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜ் அப்படின்றது யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜு ஒரு அங்கம் தான் சோ அந்த காலேஜ்ல படிச்சா யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ்ல இருந்து தான் இவருக்கு வந்து டிகிரி வழங்கப்படும் ஸோ இவர் வந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டுல இருந்து எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க குறிப்பா இவருக்கு நேச்சுரல் சயின்சஸ்ல ஆர்வம் இருந்தனால அந்த இயற்கை அறிவியல் தான் படிச்சாங்க சோ பார்ட் ஒன் ட்ரை பாஸை இவர் வந்து அட்டன் பண்ணாங்க அதாவது ட்ரைபாஸ்லயே பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு ட்ரை பாஸ் அப்படின்னு இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ்ல மட்டும் இருக்குது அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் தரப்பிலிருந்து டிகிரியே வந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் ட்ரை பாஸ் பார்ட் ஒன் ட்ரை பாஸ் பார்ட் டூ அப்படின்னு இருக்கு அதாவது பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்றது ஃபோர் இயர் டிகிரி இந்த காலக்கட்டத்தில் ஸோ அந்த ஃபோர் இயர் டிகிரி ரெண்டு ரெண்டு வருடமாக வந்து பிரியும் ஒன்று வந்து ட்ரை பாஸ் ஒன்று இன்னொன்று ட்ரை பாஸ் டூ அப்படின்னு சொல்லி ஸோ அதில் அந்த பேச்சுலர்ஸ் டிகிரியில் ரெண்டு ரெண்டு பார்ட்டு தான் இந்த ட்ரை பாஸ் ட்ரை பாஸ் அப்படி ட்ரை பாஸ் ஒன் ட்ரை பாஸ் டூ அப்படின்றது ஸோ இவரை வந்து நேச்சுரல் சயின்ஸஸ் ட்ரை பாஸ் எடுத்து படிக்க தொடங்குகிறாங்க இதே காலக்கட்டத்தில் ஹம்ப்ரி ரோல்ஸ்டனுக்கு ஸ்போர்ட்ஸில் நிறைய ஆர்வம் இருந்தது அதில் குறிப்பாக ரக்பி ஃபுட்பாலில் ஆரம்பித்து டென்னிஸ் வர வரைக்கும் எல்லா ஸ்போர்ட்ஸையுமே ரொம்ப திறமையாக விளையாடக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாகவும் ஹம்ஃப்ரி ரால்ஸ்டன் இருந்து வந்தாங்க குறிப்பாக இவருடைய செயின்ட் ஜான்ஸ் காலேஜ் தரப்பிலிருந்து இருந்து நடத்தக்கூடிய நிறைய ரக்பி ஃபுட்பால் மேட்ச்லலாம் இவர் வந்து பங்கேற்கவும் செஞ்சாங்க டென்னிஸ்லையும் இதே மாதிரி பங்கேற்கவும் செஞ்சாங்க இந்நிலையில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆண்டு இவருடைய இருபத்தி மூணு ஹம்ஃப்ரி ரால்ஸ்டன் வந்து இவருடைய ட்ரைபாஸ் பார்ட் ஒன்று அதை வந்து முடிக்கிறாங்க இது வந்து இவர் மூன்று வருடங்கள் எடுத்துக்கிறாங்க இதுக்கு காரணம் வந்து இவர் ஸ்போர்ட்ஸில் அதிகமாக கவனம் செலுத்துறதுனால இவருடைய டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தள்ளி போக ஆரம்பிக்குது ஆனால் அந்த ட்ரைபாஸ் பார்ட் டூ அதை வந்து ஒரே வருடத்திலேயே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறாம் ஆண்டு ஹம்ஃப்ரி ரால்ஸ்டன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க ஸோ செயின்ட் ஜான்ஸ் காலேஜ் கேம்பிரிட்ஜ் அதனுடைய பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸை வந்து இவர் நேச்சுரல் சயின்ஸில் பெற்றுடுறாங்க அதில் இவர் வந்து பயாலஜி தான் அதே மாதிரி கெமிஸ்ட்ரி இந்த ரெண்டு பாடங்கள் தான் படித்தாங்க அது பேச்சிலர் ஆஃப் ஆர்ட்ஸில் எப்படி பயாலஜி கெமிஸ்ட்ரிலாம் வருதுன்னா இந்த காலக்கட்டத்தில் பேச்சிலர் ஆஃப் ஆர்ட்ஸில் தான் பயாலஜி கெமிஸ்ட்ரி அதே மாதிரி ஃபிசிக்ஸ் இது மாதிரியான அறிவியல் பாடங்களும் இருந்தது ஸோ இதனால் இவர் பிஏ படித்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாம் ஆண்டு இவருடைய இருபத்தி நாலு வயதில் அம்ப்ரி ரால்ஸ்டன் வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி முடிக்கிறாங்க இதுக்கப்புறமா தான் அம்ப்ரி ரால்ஸ்டன் வந்து மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க ஸோ முடிவு செஞ்சதுக்கப்புறமா இவர் வந்து நேராக இங்கிலாந்துடைய கேம்பிரிட்ஜரில் இருக்கிற கேம்பிரிட்ஜில் இருந்து அதே இங்கிலாந்தில் இருக்கிற லண்டன் அங்கே போயிடுறாங்க குறிப்பாக இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற சிட்டி ஆஃப் லண்டனுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய செயின்ட் பார்த்தாலமியோஸ் ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து இவர் ஜாயின் பண்ணி மருத்துவ பயிற்சியையும் மருத்துவ கல்வியையும் பெற ஆரம்பிக்கிறாங்க இந்த செயின்ட் பார்த்தாலமியோஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு நார்மல் ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது இந்த செயின்ட் பாரதாலமியூஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியையும் மருத்துவ பயிற்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலும் கூட இதனால தான் இந்த செயின்ட் பாரதாலமியோஸ் ஹாஸ்பிட்டலில் ஹம்ப்ரிட் நால்ஸ்டன் ஜாயின் பண்ணிடுறாங்க ஜாயின் பண்ணி இவருடைய மருத்துவ கல்வியை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க மருத்துவ பயிற்சியையும் மெடிக்கல் எஜுகேஷன் அண்டு மெடிக்கல் ட்ரைனிங் ரெண்டையுமே செயின்ட் பார்தாலமியஸ் ஹாஸ்பிட்டலில் பெறாங்க என்ன தான் இவர் செயின்ட் பார்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலில் இவருடைய படிப்பை மேற்கொண்டாலும் இவர் வந்து எம்பிசிஹெச்பி படித்து வந்தாங்க மெடிசனே பேக்லோரிஸ் பேங்க்லோரியஸ் சிறிஜிஏ அப்படின்னு அர்த்தம் லாட்டினில் இது இங்கிலீஷில் எம்பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் வந்து பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இதை படித்து வந்தாங்க இதை இங்கே செயின்ட் பார்த்தாலமீஸ் ஹாஸ்பிட்டலில் படித்தாலும் இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் அங்கே தான் வந்து எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணாங்க ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இவருடைய இருபத்தாறு வயதில் ஹம்ப்ரேட் ரால்ஸ்டன் வந்து இவருடைய எம்பிசிஹெச்பி அந்த எம்பிபிஎஸ் இங்கிலீஷில் லாட்டினில் மெடிசன் பேங்களூரஸ் பேங்களூரஸ் இருஜி அப்படின்ற அந்த பேச்சலர் ஆஃப் மெடிசன் வந்து பேச்சலர் ஆஃப் சர்ஜரி இந்த டிகிரி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் இருந்து பெறறாங்க இதுக்கப்புறமா அம்ப்ரி ரால்ஸ்டன் வந்து அந்த செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல் அது தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக இவர் வந்து மேற்கொண்டு மருத்துவ பயிற்சியை மேற்கொண்டு வந்தாங்க இதே காலகட்டத்தில் இவர் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் ஆஃப் லண்டன் இது வந்து இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ஃபிசிசியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ராயல் காலேஜ் அதனுடைய லைஃப் வந்து பெறுறாங்க லைசன்ஸட் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் எல்ஆர்சிபி அப்படின்ற லைசென்ஸ் பெற்றுறாங்க இதை தொடர்ந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொம்பதாம் ஆண்டு ஹம்ப்ரி ரால்ஸ்டன் வந்து அதே ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸோடைய மெம்பர்ஷிப்பை பெற்றுறாங்க ஸோ மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் எம்ஆர்சிபி அப்படின்ற இந்த ஒரு மெம்பர்ஷிப்பை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொம்பதாம் ஆண்டு ஹம்ப்ரி ரால்ஸ்டன் வந்து பெறுறாங்க மேலும் இதே காலகட்டத்தில் ஹம்ப்ரி ரால்ஸ்டன் தொடர்ச்சியாக இவருடைய பங்களிப்புகளை முழுமையாக வந்து மருத்துவத்தில் வந்து செஞ்சு வந்தாங்க குறிப்பாக மருத்துவத்தில் இவர் வந்து போஸ்ட் மருத்துவத்தில் போஸ்ட் கிராஜுவேட்டான டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரி இதையும் ஹம்ரி ரால்ஸ்டன் வந்து எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க இதையும் செயின்ட் பார்த்தாலமியர் ஹாஸ்பிட்டல்லையும் இவர் தொடர்ந்து தொடர்ச்சியாக வந்து படித்து வந்தாங்க அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று இந்த காலகட்டத்தில் லண்டன்லேயே இருக்கக்கூடிய செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு மருத்துவமனை அது ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலும் கூட இவர் படித்த மாதிரியே அது ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலும் கூட இந்த செயின்ட் பார்தாலமியர் ஹாஸ்பிட்டல் மாதிரியே ஸோ அந்த இந்த செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டல் அதனுடைய ஒரு அசிஸ்டன்ட் பிசிஷியனா உதவி மருத்துவராக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஹம்ஃப்ரி ரால்ஸ்டன் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க மேலும் இதே காலக்கட்டத்தில் ஹம்ஃப்ரி ரால்ஸ்டன் வந்து லண்டன்லேயே இருக்கக்கூடிய மெட்ரோபாலிட்டன் ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புறமா விக்டோரியா ஹாஸ்பிட்டல் ஃபார் சில்ட்ரன் குழந்தைகளுக்கு உண்டான மருத்துவமனை அங்கெல்லாம் கூட ஒரு மருத்துவராக வந்து நியமிக்கப்படுறாங்க இந்த நிலையில தான் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இந்த காலகட்டத்தில் ஹம்ஃப்ரி ரால்ஸ்டன் வந்து இவருடைய டாக்டர் ஆஃப் மெடிசன் எம்டி டிகிரி அந்த செயின்ட் பார்த்தாலமியூ ஹாஸ்பிட்டலுடைய உதவியோடு பெற்றுறாங்க இதுக்கப்புறமா ஹம்ப்ரிட ரால்ஸ்டன் வந்து ஆராய்ச்சியிலே ஈடுபட தொடங்குகிறாங்க குறிப்பாக உடற்கூரியல்ல இவர் வந்து இவருடைய ஆராய்ச்சியை ப தொடர ஆரம்பிக்கிறாங்க ஏஏ கேந்தன்ஸ் அப்படின்னு ஒரு நபர் ஏஏகே அப்படின்னு சாட்டம் அழைக்கப்படுவாங்க அவர் கூட சேர்ந்து ஹம்ப்ரி ரால்ஸ்டன் வந்து இவருடைய ஆராய்ச்சியை தொடர்றாங்க ஆராய்ச்சியின் விளைவாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு எ மேனுவல் ஆஃப் ப்ராக்டிக்கல் மோர்பிட் அனாட்டமி அப்படின்ற ஒரு ஒர்க்கு ஒரு ரிசர்ச் பேப்பர் இது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு இவருடைய முப்பத்து ரெண்டு வயதில் ஹம்ப்ரி ரால்ஸ்டன் அந்த ஏஏகே அப்படின்ற அந்த ரிசர்ச்சர் கூட சேர்ந்து எழுதி பாப்ளேஸ் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் இதே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷன் அதனுடைய ஒரு மீட்டிங் நடந்தது அந்த மீட்டிங்குடைய செக்ஷன் ஆஃப் பெத்தாலஜி அதில் வந்து செக்ஷன் ஆஃப் பெத்தாலஜி அண்ட் பேக்டீரியாலஜி அதனுடைய ஒரு முக்கியமான ஒரு செக்ரட்டரி அப்படின்ற பொறுப்பில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஹம்ப்ரி ரால்ஸ்டன் வந்து நியமிக்கப்பட்டாங்க பிறகு இதே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு இவருடைய முப்பத்தி ரெண்டு வயதில் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அதனுடைய லைசன்ஸ் மெம்பர்ஷிப் ரெண்டையும் பெற்ற மாதிரியே ஃபெல்லோஷிப்பையும் பெற்றுறாங்க ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் எஃப்ஆர்சிபி அப்படின்ற இந்த ஒரு கௌரவத்தை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு இவருடைய முப்பத்தி ரெண்டு வயதில் ஹம்ப்ரி ரால்ஸ்டன் பெறாங்க மேலும் இதே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு தான் ஹம்ப்ரி ஆல்ஸ்டனன் வந்து இந்த லிசட் ஐலா அப்படின்னு சொல்லி லிசட் ஐலா ஓகில்ஸ் வி அப்படின்னு ஒரு பெண்ணை வந்து இவருடைய முப்பத்தி ரெண்டு வயதில் திருமணம் பண்ணிக்கிறாங்க இவங்க வந்து லிசட் எல்சா ஓகில் வி அப்படின்னு அழைக்கப்படுவாங்க ஏன்னா இந்த எல்சா ஐலா இதுக்கு வித்தியாசம் என்னன்னா எல்சா அப்படின்றது இவங்களுடைய ஒரிஜினல் நேம் ஆனால் வீட்டில் ஐலா அப்படின்னு சொல் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க ஸோ இதனால் அந்த ஒரு பெண்ணை வந்து இவர் திருமணம் பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து எஃப்எம் ஓகில் வி அப்படின்னு ஒரு மருத்துவர் அவருடைய மகளாக இருந்தாங்க ஸோ திருமணத்துக்கு அப்புறமா இந்த ஆயிரத்தி ரால்ஸ்டர் வந்து இவருடைய முப்பத்தி இரண்டு வயதுல திருமணம் பண்ணிக்கிறாங்க திருமணத்துக்கு பிறகு ஹம்ப்ரி ரால்ஸ்டர் ஹம்ப்ரி ரோல்ஸ்டனுக்கும் இவரோடைய மனைவியான அந்த லிசட் ஓகில்வி ரோல்ஸ்டன் இந்த ரெண்டு பேருக்குமே ரெண்டு ஆண் குழந்தைகள் பிறந்தது குறிப்பாக வந்து பிரான்சிஸ் லேண்ட்ஸ்லாட் லேண்ட்ஸ்லாட் ரோல்ஸ்டன் ரோல்ஸ்டன் அப்படின்னு ஒரு ஆண் குழந்தை அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து இயன் இயன் ஹம்ப்ரி டேவி ரோல்ஸ்டன் அப்படின்னு இன்னொரு ஆண் குழந்தை ஸோ ரெண்டு ஆண் குழந்தைகள் பிறந்தது இது வந்து ஹம்ப்ரி ரோல்ஸ்டனுடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது இதுக்கிடையில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அந்த செயின்ட் ஜார்ஜ் ஹாஸ்பிடல் அதனுடைய அசிஸ்டன்ட் ஃபிசிஷியன் உதய் மருத்துவர் அப்படின்ற அந்த பொறுப்பிலிருந்து ஒரு ஃபுல் பிசிஷன் ஒரு முழு மருத்துவராகவே இவர் வந்து நியமிக்கப்பட்டுறாங்க இதுக்கிடையில் ஒரே ஒரு விஷயம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு இந்த ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் அவங்க தரப்பில் இருந்து இவர் ஒரு கோல்ஸ்டோனியன் லெக்சராக நியமிக்கப்பட்டாங்க கோல்ஸ்டோனியன் லெக்சரர் அப்படின்றது தா தியடர் கோல்ஸ்டன் அப்படின்னு ஒருத்தர் அவரை வந்து நினைவுபடுத்துகிற விதமாக அவரை கௌரவிக்கிறதுக்காக அவர் ஒரு மருத்துவர் அவருடைய அவருடைய பேரில் அவரை கௌரவிக்கிறதுக்காக அந்த மருத்துவரை கௌரவிக்கிறதுக்காக அவருடைய பேரில் அந்த தியடோர் கோல்ஸ்டனுடைய பேரில் கோல்ஸ்டோனியன் லெக்சர் அப்படின்னு ஒரு மெடிக்கல் லெக்சர்ஸ் இருக்கு அது வருடா வருடம் நல்ல சிறந்த மருத்துவர்களால் வழங்க படுறதுக்காக ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் வந்து சிறந்த மருத்துவர்களை தேர்ந்தெடுப்பாங்க அது மாதிரி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு இவரை தான் வந்து ஹம்ப்ரி ரால்ஸ்டான தான் கோல்ஸ்டோனியன் லெக்சரராக தேர்ந்தெடுத்திருந்தாங்க இவர்தான் மருத்துவ விரிவுரை கொடுத்தாங்க குறிப்பாக இவர் வந்து சப்ஜெக்ட் ஆஃப் ஆன் தி இந்த சூப்ராரீனல் பாடிஸ் அது குறித்து கொடுத்தாங்க இந்த சூப்ராரீனல் பாடிஸ் அப்படின்றது சூப்ரா சூப்ராரீனல் கிளான்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும் குறிப்பாக அது அட்ரீனல் கிளான்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும் இந்த அட்ரீனல் கிளான்ஸ் அப்படின்றது ஒரு வகையான சுரபி இது வந்து சிறுநீரகங்களுக்கு மேலே வந்து அமைஞ்சிருக்குது மேலும் இதுதான் வந்து சில வகையான இந்த கா காஸ்ட்ரோலர் மாதிரியான சில ஹார்மோன்ஸை வந்து உற்பத்தி செய்யும் இந்த ஹார்மோன்ஸ் தான் நம்மளுடைய வளர்ச்சிதை மாற்றத்தையும் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் நம்மளுடைய மன அழுத்தம் ஸோ அது எல்லாமே வந்து சரியாக ரெகுலேட் பண்ணக்கூடியது இந்த ஒரு ஹார்மோன் தான் ஸோ இது மாதிரியான ஹார்மோன்களை சுரக்கக்கூடியது தான் இந்த அட்ரினல் கிளான்ஸ் அப்படின்ற சூப்ரீனல் கிளான்ஸ் அப்படின்றது அது குறித்து விரிவுரை தான் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆண்டு ஹம்ஃப்ரி ரால்ஸ்டன் கொடுத்தாங்க இதுக்கப்புறம் தான் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டலோடைய ஒரு ஃபுல் ஃபிசிசியனாக ப்ரொமோஷன் வந்து பெற்றாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இந்த ஒரு முக்கியமான விஷயம் பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷன் அதனுடைய செக்ஷன் ஆஃப் மெடிசன் அதில் ஒரு ஒய்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ரால்ஸ்டனுக்கு பல கௌரவங்கள் ஒரு பக்கம் கிடச்சி வர இன்னொரு பக்கம் இந்த காலக்கட்டத்தில் சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் போர் வார் அப்படின்ற ஒரு போரானது தொடங்கியிருந்தது அந்த போரின் போது இம்பீரியல் இம்பீரியல் யோமெண்டரி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒன்று இது வந்து சவுத் ஆப்ரிக்காவில் இருக்கிற ப்ர பிரிட்டோரியா அப்படின்ற இடத்துல இருக்குது ஸோ அங்கே வந்து இவர் ஒரு மருத்துவராக நியமிக்கப்படுறாங்க இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டு இவர் வந்து இங்கிலாந்துடைய லண்டன்ல லண்டனில் இருந்து சவுத் ஆஃப்ரிக்காவோடைய பிரிட்டோரியாவுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய இம்பீரியல் யோமெண்ட்ரி ஹாஸ்பிட்டலில் ஒரு மருத்துவராக ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டு ஹம்ப்ரி ரால்ஸ்டன் வந்து ஜாயின் பண்ணி அங்கே மருத்துவராக அந்த போரில் காயமடையக்கூடிய வீரர்களுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுத்து வந்தாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஆமா ஆண்டு ஹம்ப்ரி ரால்ஸ்டன் வந்து அந்த சவுத் ஆஃப்ரிக்காவோடைய பிரிட்டோரியால இருந்து போரெலாம் முடிச்சுக்கிட்டு இங்கிலாந்தில் இருக்கிற லண்டனுக்கே வந்துடுறாங்க பிறகு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டுலேருந்து ஹம்ஃப்ரி ரால்ஸ்டன் இவருடைய ஆராய்ச்சியாக ஒரு பக்கம் வந்து பண்ண தொடங்குறாங்க இன்னொரு பக்கம் பல பொறுப்புகளில் இவர் தொடர்ச்சியாக நியமிக்கப்படவும் செய்கிறாங்க அதில் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு ஹம்ப்ரி ரால்ஸ்டன் வந்து லண்டன் மெடிக்கல் சொசைட்டி அது இன்றைக்கி மெடிக்கல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அப்படின்னு அழைக்கப்படுது லண்டன்லேயே இருக்குது அதனுடைய ஒரு பிரசிடண்ட்டாக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை ரால்ஸ்டன் பெறாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ஹம்ஃப்ரி ரால்ஸ்டன் வந்து ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான இவருடைய ஃபஸ்ட்டு ரிசர்ச் பேப்பர் இதுக்கு முன்னாடி எழுதி வெளியிட்டது இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ரிசர்ச் பேப்பர் இது வந்து கல்லீரல் சார்ந்தும் அதேமாதிரி சிறுநீரகப்பை அதுக்கப்புறமா பித்தப்பை இது குறித்தெல்லாம் இவர் வந்து ரிசர்ச் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் பித்த நீர் இது குறித்தும் ரிசர்ச் பண்ணாங்க இதை குறித்து இந்த ஆராய்ச்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ஒரு புக்காக எழுதி டிசீஸ் ஆஃப் தி லிவர் க டிசீஸ் ஆஃப் தி லிவர் கால் பிளாடர் அண்டு பைல் டட்ஸ் அப்படின்ற அந்த டைட்டிலில் இவர் ஒரு அந்த புக்கை வந்து பப்ளிஸ் பண்ணுறாங்க அதனுடைய ஃபர்ஸ்ட் அடிசனை பப்ளிஸ் பண்ணுறாங்க இதுக்கப்புறமா ஃப்ரீ ரால்ஸ்டன் வந்து தொடர்ச்சியாக இன்னும் பல பொறுப்புகளில் நியமிக்கப்பட்டாங்க குறிப்பாக பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷன் வந்து எங்கெல்லாம் மீட்டிங் நடத்துகிறாங்களோ அங்கெல்லாம் ஒரு முக்கிய பொறுப்பை ஹம்ப்ரி ரோல்ஸ்டனுக்கு கொடுத்து வந்தாங்க அதில் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஹம்ப்ரி ரோல்ஸ்டனே வந்து அந்த பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய ஒரு பிரசிடெண்ட்டாகவே தேர்ந்தெடுக்கப்பட்டுறாங்க ஸோ இது மாதிரி கௌரவத்தை இவர் பெற்றாங்க மேலும் ஹம்ப்ரி ரோல்ஸ்டனுக்கு உலகம் முழுவதிலிருந்தும் நிறைய கௌரவங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிருந்தது குறிப்பாக பிரான்சில் இருக்கிற பேரிஸ் அதே மாதிரி ரோம் அதுக்கப்புறமா கூடுதலாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா அவங்க தரப்பில் இருந்து இவருக்கு நிறைய கௌரவங்கள் கிடைச்சது குறிப்பாக யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற நியூயார்க் அகாடமி ஆஃப் மெடிசன் அதனுடைய ஒரு ஆர்னரி ஃபெல்லோவாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க மேலும் அதே யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேயே இருக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான அசோ அமெரிக்கன் ஃபிசிஷியன் அசோசியேஷன் ஆஃப் அமெரிக்கன் ஃபிசிஷியன்ஸ் அப்படின்னு ஒரு அசோசியேஷன் அதனுடைய ஒரு ஆர்னரி மெம்பராகவும் ஹம்ஃப்ரி ரால்ஸ்டன் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இந்த நிலையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஹம்ப்ரி ரால்ஸ்டன் வந்து இவருடைய ஒர்க்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அதை ஏற்கனவே

வாழ்க்கையில் சில சோகம் ஏற்பட ஆரம்பிக்குது குறிப்பாக ஃப்ளாண்டர்ஸில் ஹம்ப்ரி ரோல்ஸ்டனுடைய முதல் மகனான ஃப்ரான்சிஸ் லான்ஸ்லாட் ரோல்ஸ்டன் அவர் வந்து இறந்து போயிடுறாங்க அவருக்கு வந்து இருபது வயது கூட அப்போ கிடையாது ஸோ அது வந்து ஹம்ப்ரி ரயில்ஸ்டனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவருக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்தது மேலும் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தான் ஹம்ப்ரி ரோல்ஸ்டனுடைய அம்மாவான கிரேஸ் டேவி ரால்ஸ்டன் அவங்களும் இறந்து போகிறாங்க இதுவும் ஹம்ப்ரி ராயல்ஸ்டனுடைய பர்சனல் லைஃப்பில் அடுத்தடுத்து இவருக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய துயரங்களாக இருந்தது இதில் ஒரு திரு விஷயம் இந்த கிரேஸ் டேவி ரோல்ஸ்டன் அப்படின்ற ஹம்ஃப்ரி ரோல்ஸ்டனுடைய அம்மா வந்து ஜான் டேவி அப்படின்ற ஒரு மருத்துவருடைய மகள் ஸோ ஜான் டேவி தான் ஹம்ஃப்ரி ரோல்ஸ்டனுடைய தாத்தா அது மட்டும் இல்லாமல் அந்த ஜான் டேவியுடைய ஒரு பிரதர் தான் ஹம்ஃப்ரி டேவி அப்படின்ற ஒரு தலை சிறந்த வேதியியலாளர் இந்த ஹம்ஃப்ரி டேவியுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் ஸோ இவருடைய கிராண்ட் ஃபாதருடைய பிரதர் இவர் அவரும் வந்து இவர் கிராண்ட்ஃபாதர் தான் ஸோ அவருடைய பேர் தான் ஹம்ஃப்ரி ரோல்ஸ்டனுக்கு வந்து ஹம்ஃப்ரி டேவி ரோல்ஸ்டன் அப்படின்னு வச்சுருக்குறாங்க ஸோ இது மாதிரி இதெல்லாமே இவருடைய பர்சனல் லைஃப் ஸோ இது மாதிரியான சில துயரங்கள் ஹம்ஃப்ரி ராயல்ஸ்டனுடைய பர்சனல் லைஃப்பில் ஏற்பட்டு வந்தது மேலும் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு உலகத்துக்கே துயரத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் முதல் உலக போரானது துவங்குது இந்த முதல் உலக போர் தொடங்கிய பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு இவர் வந்து அதாவது ஹம்ஃப்ரி ரால்ஸ்டன் வந்து ஒரு சர்ஜனா சர்ஜனாக கன்சல்டிங் சர்ஜனாக வந்து ராயல் நேவியில் நியமிக்கப்படுறாங்க சாரி கன்சல்டிங் ஃபிசிஷியனாக மருத்துவர் ஆலோசனை மருத்துவராக இவர் வந்து ராயல் நேவியில் நியமிக்கப்படுறாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டிலிருந்து இவர் வந்து பணிபுரிய தொடங்குறாங்க குறிப்பா இவருடைய ரேங்க் வந்து சர்ஜன் ரியர் அட்மிரல் அப்படின்ற அந்த ரேங்க்கில் இவர் முதல் உலகப்போரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டில் இருந்து பங்களிப்பை தொடங்குறாங்க காயமடையக்கூடிய வீரர்களுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய அந்த பணிக்கு முதன்மையாக இருந்து நிறைய மருத்துவர்களை முன்னடத்தக்கூடிய ஒரு பொறுப்பில் இருந்தாங்க இதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சிபி கமாண்டர் ஆஃப் தி பேத் அப்படின்ற கௌரவம் இவருக்கு வழங்கப்பட்டது இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த முதல் உலகப்போர் முடிவடைஞ்சிருது முதல் உலகப்போர் முடிவடைஞ்ச பிறகு இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தான் ராயல் சொசைட்டி ஆஃப் மெடிசன் லண்டன்லேயே இருக்குது அதனுடைய ஒரு பிரசிடெண்டாகவே ஹம்ப்ரி ரால்ஸ்டன் தேர்ந்தெடுக்கப்பட்டுறாங்க மேலும் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு போரில் இவர் ஆற்றின பங்களிப்புக்காக இவர் வந்து கேசிபி அப்படின்ற கௌரவத்தை பெறாங்க அதாவது நைட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி பேத் கேசிபி அப்படின்ற அந்த கௌரவத்தை யுனைடட் கிங்டம் தரப்பில் இருந்து ரால்ஸ்டன் ராய்ஸ்டன் பெறாங்க இதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டல் அதனுடைய பிசிசியன் அப்படின்ற பொறுப்பில் இருந்து இவர் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க கிட்டத்தட்ட இவருடைய ஐம்பத்தி ஏழு வயதில் இவர் வந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா அதே செயின்ட் ஜார்ஜஸ் ஹாஸ்பிட்டலோடைய ஒரு எமரட்டஸ் பிசிசியனாக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க எமரட்டஸ் பிசிசியன் அப்படின்றது ஏற்கனவே மருத்துவராக இருந்த அந்த பொறுப்புலையும் கௌரவத்தோட பணிபுரிகிற மாதிரி இதுக்கப்புறம் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் அவங்களுடைய ஒரு சென்சாராகவும் இவர் வந்து இருந்தாங்க மேலும் அதே ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸ் ஒரு லம்னியல் லெக்சராகவும் இவர் நியமிக்கப்பட்டாங்க அதாவது ஜான் லம் அம்லி அப்படின்னு ஒரு நபர் அவரின் நினைவால் அம்லியன் லெக்சர் அப்படின்னு ஒரு மெடிக்கல் லெக்சர் இருக்கு ஸோ அது வருடம் வருடம் வழங்குறதுக்கு சில நபர்கள் மருத்துவர்கள் நியமிக்கப்படுவாங்க அது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஹம்ப்ரி ரோல்ஸ்டன் நியமிக்கப்படுறாங்க ஸோ இவர் வந்து இந்த சமயம் இந்த ஸ்பைனல் ஃபீவர் அது குறித்து இவர் வந்து இவருடைய வெறி கொடுத்தாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஹம்ஃப்ரி ரோல்ஸ்டன் வந்து இவருடைய பொறுப்பில் இருந்து விலகுறாங்க அதாவது அந்த ராயல் சொசைட்டி ஆஃப் மெடிசனுடைய பிரசிடண்ட் அப்படின்ற அந்த பொறுப்பில் இருந்து விலகுறாங்க இதுக்கப்புறம் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மிக மிகப்பெரிய ஒரு பொறுப்பு ஹம்ப்ரி ரால்ஸ்டனுக்கு வழங்கப்பட்டது அதுதான் இங்கிலாந்துடைய லண்டன்லேயே இருக்கிற அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் அதனுடைய ஒரு பிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆண்டுஸ்டன் நியமிக்கப்படுறாங்க கூடுதலாக இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இவர் வந்து சம் மெடிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஓல்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் ஒர்க்கை எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க இதுக்கப்புறமா ஹிஸ்ட்ரி ஆஃப் மெடிசன் மருத்துவத்தின் வரலாறு குறித்து இவர் நிறைய ரிசர்ச் ஒர்க்ஸ் எழுதுறாங்க அதில் இவருடைய பங்களிப்பை ஸ்டடியை தொடங்குறாங்க இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கிங் ஜார்ஜ் த ஃபிஃப்த் அதாவது ஐந்தாம் ஜார்ஜ் மன்னர் அவருக்கு ஒரு பிசிசியனின் ஆர்டினரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க சோ கிங் ஜார்ஜ் பிப்துக்கு உடல் உடல்நல குறைபாடு ஏற்ப ஏற்படும் போது அவருக்கு மெடிக்கல் அட்வைஸ் வந்து ரால்ஸ்டன் தான் கொடுக்க தொடங்கி இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து இது இவர் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கௌரவமாக இருந்தது இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் மெடிசன் அதில் இவர் பங்களிக்கும் விதமாக சேமுவல் ஜான்சன் அப்படின்ற ஒரு மருத்துவர் அவருடைய மருத்துவ அம்சங்கள் குறித்து அவர் அவரை பற்றி இவர் எழுதி மெடிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சாமுவல் ஜான்சன் அப்படின்ற டைட்டிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஹம்ப்ரி ரால்ஸ்டன் ஒரு ஒரு கப் அப்ளைஸ் பண்ணுறாங்க மேலும் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ரால்ஸ்டன் கமிட்டி அப்படின்னு ஹம்ஃப்ரி ரால்ஸ்டனுடைய பேர்லேயே ஒரு கமிட்டி நியமிக்கப்படுது இந்த கமிட்டியினுடைய முக்கிய நோக்கம் வந்து மோர்ஃபைன் அதே மாதிரி ராயின் இது போன்ற அந்த அந்த காம்பவுண்ட்ஸ் அதை எல்லாமே வந்து சரியாக உற்பத்தி செஞ்சு அது வழங்கணும் அதுக்காக இந்த ரோல்ஸ்டன் கமிட்டியானது இருந்தது அதாவது இந்த மோர்ஃபின் அப்படின்றது உதாரணத்துக்கு இது வந்து பெயின் கில்லராக வழி நிவாரணியாக வந்து பயன்படுத்துற பயன் பயன்படுத்தக்கூடியதாக இருந்தது ஸோ அதை வந்து சரியாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய அந்த ரோல்ஸ்டன் கமிட்டி ஸோ அதனுடைய ஒரு சேர்மனாக இந்த காலகட்டத்தில் ஹம்ஃப்ரி ரோல்ஸ்டன் நியமிக்கப்பட்டாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ஒரு காலகட்டத்தில் ஹம்ஃப்ரி ரோல்ஸ்டனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவம் கௌரவம் அதாவது இவர் வந்து பேரனட்டா ஃபஸ்ட் பேரனட்டா இவர் வந்து கௌரவிக்கப்பட்டாங்க இதுக்கப்புறம் தான் அம்ஃபிரி ரால்ஸ்டன் வந்து சர்பட்டம் பெற்றாங்க ஸோ இதனால தான் இவர் வந்து இதன் தான் சார் ஹம்ஃப்ரி சார் ஹம்ப்ரி டேவிட் ஆல்ஸ்டன் ஃபர்ஸ்ட் பேரனட் அப்படின்ற அந்த கௌரவத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டிலிருந்து பெற்று இப்படியே அழைக்கப்படத் தொடங்கியிருந்தாங்க பிறகு இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இவர் வந்து தாமஸ் கிளிஃபோட் தாமஸ் கிளிஃபோர்டு ஆல்பர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர் அவர் கூட இவர் வந்து ரிசர்ச்லாம் பண்ணாங்க ஹிஸ்டரி ஆஃப் மெடிசன்ல எல்லாம் பங்களிப்பு கொடுத்தாங்க ஸோ அந்த நபர் வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இறந்து போயிடுறாங்க குறிப்பா பிப்ரவரி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு அவர் இறந்து போறாங்க அவர் இறக்கும்போது அவர் வந்து ரீஜியஸ் ப்ரொஃப சிரஃப் பிசிக் அப்படின்றால் அந்த பொறுப்பில் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட்டில் வந்து இருந்தாங்க ஸோ அந்த பொறுப்பில் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஸோ அந்த ஒரு யூனிவர்சிட்டி கேம்பிரிட்ஜில் இவர் வந்து ஹம்ப்ரி ஹம்ப்ரி ராயல்ஸ்டன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு அந்த ரீஜியஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் பிசிக்கா வந்து நியமிக்கப்படுறாங்க அதாவது ரீஜியஸ் ப்ரொஃபஸர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ரீஜியஸ் அப்படின்றது ராயல் ஃபேமிலினால கிங் ஃபேமிலினால ஒரு பொறுப்பு உருவாக்கப்பட்டிருந்தது அப்படின்னா அந்த பொறுப்புக்கு முன்னாடி ரீஜியஸ் அப்படின்னு அர்த்தம் ஸோ அது மாதிரி ரீஜியஸ் ப்ரொஃபஸர் ஆஃப் பிசிக்கா அந்த பொறுப்பில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஹம்ஃப்ரி ராயல்ஸ்டன் வந்து நியமிக்கப்பட்டாங்க இதுக்கப்புறமா ஹம்ப்ரி ராய் ராயல்ஸ்டன் வந்து கூடுதலாக இன்னும் பல பொறுப்புகளில் இந்த யூனிவர்சிட்டி ஆக்ஸ்போர்ட் மாதிரியே இன்னும் பல பொறுப்புகள்லையும் ஈடுபட்டு வந்தாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டிலிருந்து இவர் வந்து ஒரு முக்கியமான பிரிட்டிஷ் என்சைக்ளோபீடியா ஆஃப் மெடிக்கல் ப்ராக்டிஸ் ஸோ அதில் ஒரு சீனியர் எடிட்டராகவும் நியமிக்கப்பட்டு அந்த பங்களிப்பையும் கொடுக்கத் தொடங்குறாங்க மேலும் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தான் இம்பீரியல் கேன்சர் ரிசர்ச் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்தது அந்த ஒரு இம்பீரியல் கேன்சர் ரிசர்ச் ஃபண்டோடைய ஒரு சேர்மனாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஹம்ஃப்ரி ரால்ஸ்டன் நியமிக்கப்படுறாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அந்த ராயல் காலேஜ் ஆஃப்

அயர்லாண்டில் இருக்கிற டப்ளின் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் டப்ளின் தரப்பிலிருந்து இவருக்கு வந்து ஆட்னரி டாக்டரை கௌரவ் டாக்டர் பட்டம் வழங்கப்படுது இது மாதிரி ஹம்ப்ரி ரால்ஸ்டனுக்கு பல தரப்பிலிருந்து பல கௌரவ டாக்டர் பட்டங்கள் வழங்கப்பட்டு வந்தது இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஹார்வேன் ஒரேசன் கொடுக்கறதுக்குண்டான ஒரு ஹார்வேன் ஒரேட்டராக ராயல் காலேஜ் ஆஃப் சீசியன்ஸில் ஹம்ப்ரி ரால்ஸ்டன் நியமிக்கப்படுறாங்க அதாவது வில்லியம் ஹார்வி அப்படின்னு ஒரு மருத்துவர் இந்த வில்லியம் ஹார்வியுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அவரை கௌரவப்படுத்துறக்காங்க அவருடைய பேரில் அந்த வில்லியம் ஹார் உடைய பேரில் ஆர்வே நொரேசன் அப்படின்னு ஒரு மெடிக்கல் லெக்சர் அதான் வளர்ந்துருக்குறக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் சிசியன்ஸில் இவர் வந்து ஹம்ஃப்ரி ரால்ஸ்டன் நியமிக்கப்பட்டாங்க அப்போ இவர் வந்து கார்டியோவேஸ்குலர் டிசீசஸ் இதயத்தில் ஏற்படக்கூடிய நோய்கள் குறித்து இவர் இவரோடைய விரிவுரையை கொடுத்தாங்க மேலும் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு தான் இந்த ப்ராக்டிஸ்னர் அப்படின்னு ஒரு ஜர்னல் அதனுடைய ஒரு எடிட்டராகவும் இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க இதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்பதாம் ஆண்டு ஹம்ஃப்ரி ரால்ஸ்டனுக்கு வந்து மிகப்பெரிய இன்னொரு ஒரு கௌரவம் வழங்கப்பட்டது அதுதான் நைட் கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ராயல் விக்டோரியன் ஆர்டர் அப்படின்ற இது வந்து சாட்டில் சாட்டாக வந்து ஜி ஜிசிஓ ஜிசி விஓ அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த கௌரவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஹம்ப்ரி ரால்ஸ்டனுக்கு வழங்கப்பட்டது மேலும் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு லைஃப் ஆஃப் சர் கிளிஃபர்ட் அப லைஃப் ஆஃப் சர் கிளிஃபர்ட் ஆல்பர்ட் அப்படின்ற ஒரு ஒர்க்கை வந்து இவர் ஹிஸ்ட்ரி ஆஃப் மெடிசனில் எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க ஹிஸ்ட்ரி ஆஃப் மெடிசன் அப்படின்ற புத்தக தொகுப்பு அதில் இவர் வந்து இவருடைய

யூனிவர்சிட்டி ஆக்ஸ்ஃபோர்டில் இருந்து ஹம்ப்ரி ரால்ஸ்டன் வந்து ரிட்டையர் ஆயிடுறாங்க இவருடைய எழுபது வயதில் மேலும் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு கிங் ஜார்ஜ் த ஃபிஃப்த் அவருக்கு வந்து ஒரு ஃபிசிஷியன் இன் ஆர்டினரி அப்படின்ற பொறுப்பில் இருந்து ஃபிசிஷியன் எக்ஸ்ட்ராடினரியாக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க ஸோ ரொம்ப நெருக்கமாக அந்த கிங் ஜார்ஜ் த ஃபிஃப்த்தை கவனிக்கக்கூடிய ஒரு மருத்துவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஹம்ப்ரி ராயல்ஸ்டன் நியமிக்கப்பட்டுறாங்க பிறகு இதே காலகட்டத்தில் அம்ப்ரி ரால்ஸ்டன் வந்து இன்னும் பல வகையான விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு இவர் ஒரு லாய்ட் ராபர்ட்ஸ் லெக்சராகவும் ராயல் காலேஜ் ஆஃப் சீசியன்ஸில் நியமிக்கப்பட்டாங்க பிறகு இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு யூஜெனிக்ஸ் சொசைட்டி அது வந்து இன்னைக்கு அடால்ஃபை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அடால்ஃபை ஃபோரம் அப்படின்னு சொல்லி அடால்ஃபை ஜெனட்டிக்ஸ் ஃபோரம் அப்படின்னு அழைக்கப்படுது அந்த யூஜெனிக் சொசைட்டியோடைய ஒரு பிரசிடெண்ட்டாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு ஹம்ப்ரி ரால்ஸ்டன் நியமிக்கப்படுறாங்க இதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு இவர் வந்து ஃபிட்ஸ் பேட்ரிக் லெக்சராகவும் நியமிக்கப்படுறாங்க ராயல் காலேஜ் ஆஃப் சீசியன்ஸில் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு வரைக்கும் இவருடைய பங்களிப்பு கொடுத்தாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு இவர் வந்து ஹம்ப்ரி ரால்ஸ்டன் வந்து மேலும் சில பொறுப்புகளில் கூட இருந்தாங்க அதாவது அந்த ஏற்கனவே இவர் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரசிடென்ட் ஆஃப் தி சொசைட்டி அந்த பொறுப்பில் இருந்து வளர்கிறாங்க ஆனால் இந்த காலக்கட்டத்தில் இவர் சில ஒர்க்கை வந்து எழுதியிருந்தாங்க குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இந்த காலக்கட்டத்தில் இந்த கேம்பிரிட்ஜ் மெடிக்கல் ஸ்கூல் பயோகிராஃபிக்கல் பயோக்ராஃபிக்கல் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கை வெளியிட்டிருந்தாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு கூட இவர் ஹம்ப்ரி ரால்ஸ்டன் வந்து இன்னொரு ஒரு ஒர்க்கான த டூ ஹீபர்டன்ஸ் அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருந்தாங்க இது மாதிரி இவர் வந்து யூனிவர்சிட்டி

சாரி பிரிட்டிஷ் என்சைக்ளோபீடியா ஆஃப் மெடிக்கல் ப்ராக்டிஸ் அதனுடைய டுவல் வால்யூமில் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறாம் ஆறாம் ஆண்டிலிருந்து சீனியர் எடிட்டராக நியமிக்கப்பட்டாங்க இந்த காலகட்டத்திலலாம் அப்ரி ரால்ஸ்டனுக்கு ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோ அதேமாதிரி ஃப்ரான்ஸில் இருக்கிற பேரிஸ் அதுக்கப்புறமா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல யூனிவர்சிட்டிஸ் தரப்பிலிருந்து இவருக்கு பல கௌரவ டாக்டர் பட்டங்கள் வழங்கப்பட்டது மேலும் இவர் ஒரு எக்ஸாமினராக பல யூனிவர்சிட்டிஸில் நியமிக்கப்பட்டாங்க குறிப்பாக வந்து லண்டனில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் கேம்ரிஜில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் ஆக்ஸ்போர்ட்டில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆக்ஸ்போர்ட் அதே மாதிரி தூரம்ல இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் டூரம் அதுக்கப்புறமா செஃபீல்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் செஃபீல்டு எல்லாமே வந்து இங்கிலாந்துல இருக்கு ஸோ எல்லா யூனிவர்சிட்டிஸ்லயுமே ஒரு எக்ஸாமினராக இவர் நியமிக்கப்பட்டிருந்தாங்க பிறகு இறுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த பிரிட்டிஷ் என்சைக்ளோபீடியா ஆஃப் மெடிக்கல் ப்ராக்டிஸ் அதனுடைய அந்த டுவெல் வால்யூமுடைய அந்த சீனியர் எடிட்டர் அப்படின்ற பொறுப்பிலிருந்து இவர் ரிட்டையர் ஆகிறாங்க இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பதாம் ஆண்டு டிசம்பர் பதினாலு அன்றைக்கி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து இது வந்து இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்குது அந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்துடைய ஒரு ஹார்னரி ஃபெல்லோவாக இவர் வந்து கௌரவ உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இதுக்கப்புறம் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னாம் ஆண்டு ஹம்ஃப்ரி ரால்ஸ்டன் வந்து இம்பீரியல் கேன்சர் ரிசர்ச் ஃபண்ட்டுடைய அந்த சேர்மன் அப்படின்ற பொறுப்பிலிருந்து பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு ரிட்டையர் ஆகுறாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று வரைக்கும் சேர்மன் ஆஃப் தி இம்பீரியல் கேன்சர் ரிசர்ச் சென்ட் ஃபண்டு அதில் வந்து இருந்தாங்க இதுக்கப்புறம் இவர் வந்து தொடர்ச்சியாக ஒரு சில விஷயங்கள் குறிப்பாக ப்ராக்டிஸ்னர் அப்படின்ற ஜர்னலில் மட்டும் எடிட்டராக இவர் வந்து தொடர்ந்து பணி பணிபுரிஞ்சு வந்தாங்க இப்பேர்ப்பட்ட நபர் இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி மூணு அன்னைக்கு இவருடைய எண்பத்தி ரெண்டு வயதில் இவர் வந்து இறந்து போயிடுறாங்க ஹம்ப்ரி ரால்ஸ்டர்னு இறந்து போயிடுறாங்க இவர் இறந்து போகும்போது இவருடைய மனைவி உயிரோட இருந்தாங்க இவருக்கு பிறகு தான் இவருடைய மனைவி இறந்து போனாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு செப்டம்பர் இருபத்தி மூணு அன்றைக்கி இவருடைய எண்பத்து வயதுல ரோல்ஸ்டன் இறந்து அம்ப்ரி ரோல்ஸ்டன் இறந்து போயிட்டாலும் இவர் வாழும்போது செய்த நிறைய சாதனைகள் அதை கௌரவப்படுத்துறக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணப்பட்டது அதில் குறிப்பாக இந்த யுனைட் ஸ்டேட்ஸோடைய மேரிலாண்டில் இருக்க பெதஸ்டா அப்படின்ற ஒரு சிட்டி அங்கே இருக்கக்கூடிய நேஷ்னல் லைப்ரரி ஆஃப் மெடிசன் மருத்துவத்துக்கு உண்டான ஒரு தேசிய நூலகம் அங்கே வந்து ஹம்ஃப்ரி ரால்ஸ்டனுடைய சில பேப்பர்ஸ் இவர் எழுதி வெளியிட்டிருந்த சில ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து அங்கே இன்னைக்கு வரைக்குமே பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு ஸோ இங்கிலாந்தில் பிறந்த ஹம்ப்ரி ரால்ஸ்டனுக்கு அமெரிக்காவில் கௌரவம் கிடச்சிருக்கு இன்னைக்கு வரைக்குமே அதுக்கு காரணம் ஹம்ஃப்ரி ரால்ஸ்டன் மருத்துவ இவர் வாழும் போது ஆற்றின பங்களிப்பு தான் ஸோ இப்பேர்ப்பட்ட ஹம்ப்ரி ரால்ஸ்டன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸ்ல எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தேங்க்